மாணவ நிருபராக பணியாற்றி இருக்கின்றார். திரைத்துறையில் ஒரு கிடாயின் கருணை மடல் படத்தில் உதவி இயக்குநராக செயலாற்றியுள்ளார். இயக்குநர் செம்புதேவன் அவர்களிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்துள்ளார். காலத்தை செதுக்குபவர்கள் 2.0 இரண்டாம் பாகம் இவரது மூன்றாவது புத்தகம். இவரது முதல் புத்தகத்தை பாதரசம் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. இவரது சொந்த ஊர் நெய்வேலி. தற்போது திரைப்படம் இயக்கும் பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார். ராம் முரளி அவர்கள் எழுதிய காலத்தை செதுக்குபவர்கள் உலக சினிமா கட்டுரை தொகுப்பு நூலை மா ராஜேந்திரன் அவர்கள் வெளியிட திரு தங்கம் அவர்கள் பெற்றுக்கொள்வார். எல்லோருக்கும் வணக்கம். காலத்தை செதுக்குபவர்கள் இந்த புத்தகம் வந்து என்னோட மூன்றாவது மொழிபெயர்ப்பு புத்தகம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களா இந்த மொழியாக்க பணிகள்ல வந்து நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். இது வந்து ஒரு புத்தகமா தொகுக்கப்படும் அப்படின்ற ஒரு நோக்கத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மொழிபெயர்ப்புல வந்து தொடங்கல. தனிப்பட்ட வகையில என்னுடைய திரைப்படங்கள் சார்ந்த புரிதலை வந்து ஆழப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காகவும் திரைப்படம் கொடுக்கக்கூடிய அனுபவத்தை வந்து பன்மடங்காக பெருக்கிக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் இதை வந்து தொடங்கினேன். ஏன்னா ஒரு 6 வருடத்துக்கு முன்னாடி உதவி இயக்குநராக சேர்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்த சூழலில் வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து நான் எதிர்கொண்டது வந்து பிற மொழி திரைப்படங்கள் பார்க்கறது உண்டா அப்படின்றது தான். ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்போ தான் வந்திருந்தேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து வேர்ல்ட் சினிமாஸ் பற்றின ஒரு பெரிய எக்ஸ்போஷர் வந்து அப்போ இல்லை. ஸோ அதுக்காக தான் அந்த மொழியாக்க பணிகளை வந்து தொடங்கினேன். முதன்முதலாக மொழிபெயர்த்து வந்து மஜித்தினுடைய ஒரு நேர்காணல். அவருடைய கலர் ஆஃப் பாரடைஸ் படம் பார்த்துட்டு அந்த படம் கொடுத்த பாதிப்புனால அந்த படத்தோட இயக்குநரை வந்து தேடி மொழிபெயர்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதுதான் முத முதல்ல ஒரு திரைப்படத்துலேருந்து ஒரு திரைப்பட இயக்குநரை வந்து நான் தேடி போனது. இப்போ தொடர்ந்து இந்த பணி வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னமும் வந்து ஒரு சலிப்பு கொடுக்கவே இல்லை. தொடர்ந்து தினசரி அது ஒரு செயல்முறையாக ஆயிடுச்சு. இந்த தொகுப்புல வந்து குறிப்பாக 2 கட்டுரைகள் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து பேட்டில் ஆஃப் அஜிஸ் படத்தினோட உருவாக்கம் இருக்கு. அதே போல பதேர் பாஞ்சாலி படத்தினுடைய உருவாக்கமும் இருக்கு. இந்த 2 திரைப்படங்களும் உலக திரைப்பட வழியில வந்து எவ்வளவு முக்கியமான படங்கள் எவ்வளவு பெரிய சாதனத்தை உருவாக்குச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒன்றுமே இல்லாததுல இருந்து ஒரு கிளாசிக்கா அவை எப்படி உருவானுச்சு அப்படின்ற அந்த ப்ராசஸ் வந்து முழுமையா அதுல இருக்கு. அதே போல ஜோட்ரோவ்ஸ்கியோட நேர்காணல் வந்து இருக்கு. ஸோ அவரோட படங்களை பார்க்கும்போது அந்த அதனோட மைய கதாபாத்திரங்கள் ஏன் இவ்வளோ ஒரு தீவிர வேட்கையுடையவர்களாக இருக்காங்க, ஏன் அவங்களால வந்து ஒரு உறவை வந்து ஒரு நீண்ட காலம் வந்து எடுத்துட்டு போக முடியல, ஏன் வந்து இயல்பு வந்து அப்படி சிதறடிக்கப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கான பதில் வந்து இந்த மொழியாக்கம் செய்யும் போது என்னால் அவருடைய வளர்ந்த சூழலில் வந்து இருக்கிறதா புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ விக்டர் ரைஸ் வந்து ஒரு திரைப்பட இயக்குநராக எனக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை விட ஒரு திரைப்பட பார்வையாளராக எனக்கு இருக்கக்கூடிய அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய ஒரு பார்வை அனுபவத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த புத்தகத்தை நான் வந்து பார்க்குறேன். இதழ்களில் இந்த மொழியாக்கங்கள் வெளியாகிறது காரணமாக இருந்த தலவாய் சுந்தரம் அவர்களுக்கும் உமா பார்வதி மேடம் அவர்களுக்கும் ஜாதிபா மேடம் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புத்தகமாக அதை உருவாக்கியிருக்கிற சிறப்பாக உருவாக்கிற யாவர் பதிப்பதற்கும் ஜீவகிரிகளான் சார் அவர்களுக்கும் என்னோட நன்றி.